உலகிலேயே மிக வேகமாக இயங்கும் பாம்பு எது? விடை: கருப்பு மாம்போ, ஆப்பிரிக்கா. 1988 வெளிவந்த மூன்வாக்கர் திரைப்படம் யாரை பற்றியது? விடை: மைக்கேல் ஜாக்சன். தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் எது? விடை: காளிதாஸ். தேசிய ஆற்றல் சேமிப்பு நாள் எது? விடை: பிப்ரவரி 18. எலியின் கேட்கும் திறன் மனிதனை விட எத்தனை மடங்கு அதிகம்? விடை: 60 மடங்கு அதிகம். இந்தியாவில் முதன் முதலில் எங்கு தொலைக்காட்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது? விடை: டெல்லி. மான்கனிசு அதிகமாக காணப்படும் மாநிலம் எது? விடை: ஒரிசா. அக்மார்க் நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? விடை: விருதுநகர். எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை: 1998 ஆம் ஆண்டு. கழிவுத்தாளை எத்தனை சதவீதம் மறுசுழற்சியின் மூலம் மீண்டும் பயன்படுத்தலாம்? விடை: 44%. சீனாவின் ஜியாஜிங் மாநிலத்தில் உள்ள துறைமுகம் எது? விடை: ஹவுசான். இந்தியாவின் கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளவு? விடை: 7516 கிலோமீட்டர். மிக உயரமான கட்டிடம் உள்ள நாடு எது? விடை: துபாய். தேசிய ஒருமைப்பாடு எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? விடை: நவம்பர் 19. அகிலனின் ஞானபீட விருது பெற்ற தமிழ் நூல் எது? விடை: சித்திரப்பாவை. ஒடிசா அரசின் கோனார்க் சம்மான் விருது பெற்ற தமிழ் கலைஞர் யார்? விடை: பத்மா சுப்பிரமணியம். 1992 ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்ற தொழிலதிபர் யார்? விடை: கேஆர்டி டாட்டா. ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? விடை: செப்டம்பர் 5. சார்க் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? விடை: டாக்கா. சலீம் அலி சுற்றுச்சூழல் இயக்க கல்லூரி எங்கு உள்ளது? விடை: பாண்டிச்சேரி. தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? விடை: பிப்ரவரி 28. ஃபீல்டு மார்ஷல் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் யார்? விடை: மானக்சா. உருக்காலை உள்ள இடங்கள் எது? விடை: பொகாரா, துர்காபூர், ரூர்கோலா. இந்தியாவின் மிகப்பெரிய அரசு நிறுவனம் எது? விடை: இந்தியன் ரயில்வே. மத்திய தோல் ஆராய்ச்சி மையம் எங்கு உள்ளது? விடை: சென்னை. ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? விடை: 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இந்தியாவின் பொற்கோயில் எங்கு உள்ளது? விடை: அமிர்தராஸ், பஞ்சாப். ஒலிம்பிக்கின் பிரிவுகள் எத்தனை? விடை: 4 பிரிவுகள். இலங்கையின் தலைநகர் எது? விடை: கொழும்பு. தென்னாப்பிரிக்காவின் முதல் அதிபர் யார்? விடை: நெல்சன் மண்டேலா.